எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் தான் படம் பார்த்தேன். லாஸ்ட் இயர் இருந்த படம் ஷூட் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. ஏன்னா யாரோ பார்க்கல, டென்ட் மீட் உதய் சார், டென்ட் மீட் சிவம் சார். அப்போ ஒன்றும் ரஷ் பார்க்கல. ஆனஸ்டாக சொல்லணும்னா மானிட்டரும் கூட அவ்வளோ பார்க்கல இந்த படத்துக்கு. ஸோ இன்னைக்கு படம் பார்க்கும்போது ஆனஸ்ட்டாக ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு படம் பார்க்குறேன்னு போனேன். பார்த்ததுக்கப்புறம் நிஜமாக நிம்மதியாக இருந்துச்சு. பிகாஸ் சினு சார் தெரியாமல் நிறையா விஷயங்கள் இந்த ஒரு படத்தில் வச்சுருக்காங்க. ரொம்ப ரேராக இருக்கும் ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் எடுத்துட்டு எப்போவுமே ஒரு படம் பேஸாக இருக்கும். பட் இந்த படத்தில் வசுந்தரா சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஃபெமினிசம் இருக்கலாம், விவசாயங்கள் பற்றி அவங்களோட பிரச்சனைகள் பற்றி இருக்கலாம், ஒரு லவ் ஸ்டோரி இருக்கலாம், ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கலாம், நம்மளோட வாழ்க்கையில் இது நடந்தது. ஒரு சிட்டியில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், ஊரில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பிகாஸ் இட் தேர் ஆல் ஹியூமன் எமோஷன்ஸ். And I think Sinu sir has that, he has that foresight to understand that cinema, Tamil cinema mattum illa, in the padam na world le engeyum vechi kaamchalum subtitle illame avan indha padam purinjipaanga andha lavaku eduthirukanga Sinu sir. So adukku na nandri solnum, ipdi thank you solnum nu kuda theriyadhu. Enna na enna sonalum adu pattadhu. சினு சார் இஸ் ஒன் ஆஃப் த ஒன்லி ஃபியூ பீப்புள், நான் இண்டஸ்ட்ரியில் சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ புரிஞ்சு ஹேண்டில் பண்ணுவாங்க. த வே ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ, ஐ டோன்ட் திங்க் மெனி பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் மீ ஆர் நோ மீ ஆல்சோ. அதனால சரோட படம்ல ஆக்ட் பண்ணும்போது நான் புதுசாக இருப்பேன். இன்ஃபேக்ட் படம் ஸ்டார்ட் ஆனப்பவே நான் வேறு ஏதோ வேர்ல்டுக்கு போயிட்டேன். இது கண்ணன் பாரதியோட வேர்ல்டுக்கு போயிட்டேன். நான் தமனா பார்க்குறே இல்லை, உதய் சார் பார்க்குறே இல்லை, இந்த ஆக்டர்ஸ் பார்க்குறேன்னு எனக்கு தோணலை. இன்ஃபேக்ட் ஈவன் இப்போவும் அந்த இட்ஸ் ஸ்டில் லைக் ரெசனேட்டிங் ஸோ ஸ்ட்ராங்லி இன்சைட் மீ. ஸோ இந்த ஃபீல் ஒரு ஆக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு சினு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ எம் வெரி லக்கி தட் ஐ நோ யூ அஸ் அ பர்சன் அண்ட் ஆஸ் அ டிரெக்டர் ஆன் செட். ஐ திங்க் இந்த படத்தில் we were more like interacting as people. I think that's what let us give authentic performances. I'm actually very jealous of Uday sir. He has the most innocent eyes and adu neenga evlo act pannalo adu varadu ena adu neenga innocent ah irundha adu therinjirum. He is an amazing actor. Sir normally I don't have the courage to ask a hero, but I really want to work with you again. And please think of me whenever you think of a film, because I think we look very good together on film. And it's, I think, one of my best pairings. Like, I have not romantically liked myself so much with many other people as I have liked with Uday sir. He and I was like, Bharati and Kannan is still like in my head. So, யுவன் சார் பையாலிருந்து இப்போ வரைக்கும் என்ன, ஹீஸ் லைக் ஒன் ஆஃப் த திங்ஸ் இன் மை லைஃப் தட் வில் ஆல்வேஸ் பி ஸோ ஸ்ட்ராங். பிகாஸ் யுவன் இஸ் ஸோ வெர்சடைல். லைக் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு அடடா மலடா கொடுத்துருக்கலாம், இந்த படத்துக்கு நின்ற மலரை கூட கொடுத்துருக்கலாம். ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா சார். எந்த படம் இருந்தாலும் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி மியூசிக் கொடுப்பாங்க. ஆனஸ்டாக எனக்கு இந்த படத்தில் மியூசிக் ஒரு கேரக்டர் மாதிரி தெரிஞ்சது. தேட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் நார்மலாக சாங்ஸ் ஆர் யூனோ ஒரு டிஸ்கனெக்ட் ஆகி ஓகே ஃபார் 10 minutes யூ வில் பி டூயிங் சம்திங் டு லைக் கெட் அவுட் ஆஃப் த ஃபில்ம். பட் இந்த படம் இன்னும் அது படமே சப்போர்ட் பண்ணிட்டே போயிடும். ஸோ யுவன் சார் யுவர் ஃபேபியூலஸ், யுவர் ஒர்க் இஸ் ஓன்லி மேட் த ஃபில்ம் பெட்டர். Vadivu Karasi ma'am, I'm so happy that I got a chance to work with you. Yena ma'am was like a blessing on the set, elderly person on set who you know protects everyone. And nichama or a party
யூனோ ஐ ஃபெல்ட் தட் அந்த லவ் அந்த சப்போர்ட் எனக்கு தோணுச்சு. ஸோ தேங்க்யூ. நீங்கள் இருக்கும்போது உங்களோட சீன்ஸும் அந்த ஸ்ட்ரென்த் நீங்கள் அந்த சீன்ஸில் கொடுத்துருக்கீங்க, அது இட் வாஸ் ஜஸ்ட் அப்சல்யூட்லி மேஜிக்கல். அண்ட் யூ ஷோ த வேர்ல்ட் வாட் இஸ் டு பி அ ஸ்ட்ராங் உமன் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் இன் பர்சன். ஜலந்தர் சார் இஸ் அவர் வெரி வெரி ஸ்வீட் கேமராமேன் வித் த ஸ்வீட்டஸ்ட் ஸ்மைல் ஹியர். யூனோ ஜலந்தர் சார் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் ஓகே சார் இஸ் லைக் யூனோ டூயிங் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் டு பி ஆனஸ்ட் ஐ வாஸ் அ லிட்டில் ஸ்கெப்டிக்கல். அண்ட் அஃப்கோர்ஸ் பட் சீனு சார் வென் ஹி பிக்ஸ் எனிபடி ஹி நோஸ் தட் தேர் பார் எக்ஸலன்ஸ் தட்ஸ் த ஓன்லி ரீசன் தே வில் ஹீல் ஹாவ் எம் ஆன் அ ஃபிலிம். அண்ட் ஜலந்தர் சார் நீங்கள் என்ன ஒரு வேற ஏதோ லைஃப்க்கு போயிட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச். த ஃபிலிம் லுக்ஸ் ஸ்டன்னிங் பியூட்டிஃபுல். தெர் வாஸ் அ லவ்லி ப்ரெஸ் ஜென்டில்மேன் ஹூ ஆஸ்க்ட் மீ நீங்கள் இந்த படத்தில் கிளாமராக இல்லைன்னு சொன்னாங்க. கிளாமரானா ஆக்சுவலி என்ன இருக்கும்னு நான் சீனு சார் கிட்ட கற்றுக்கிட்டேன். தட் இங்கே எவ்வளோ கிளாமர் இருக்குது அது நீங்கள் என்ன பண்ணாலும் அது நீங்கள் மேட்ச் பண்ணவே முடியாது. ஸோ ஜலந்தர் சார் ஹேஸ் ஓன்லி ப்ரொஜெக்டட் மீ த மோஸ்ட் கிளாமரஸ் தர் ஐ குட் எவர் லுக். தெர் இஸ் a wonderful cast out here who has supported the film and made it so so good. I hope I'm not forgetting anybody. Uday sir, I really really respect him for producing this film because Sinu sir was fooling me throughout. He was like, this is a heroine oriented film idu appadi poite irundanga but padam paakumbodhu evlo it is such a whole rounded film and I am so lucky. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நான் எவ்வளோ நான் 28 டேஸில் எப்படி ஃபன்னாக முடித்து இப்படி வந்துட்டேன்னு இது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி வந்துட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ தேங்க்யூ சீனு சார், தேங்க்யூ உதய் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம். அண்ட் யா ஐ கேன் கோ ஆன் பட் ஐ திங்க் ஐ ஷுட் செட் டவுன் நவ். தேங்க்யூ கைஸ்.